அடுக்கு நன்றியின் பலியை செலுத்திடவாரி நன்றியின் பலியை செலுத்திடவாரி நன்மைகள் நாமே அடைவோம் வாரி உள்ளத்தை தருவது திருப்பலியா உடைத்ததென்றால் அது பெரும் பலியா உள்ளத்தை தருவது திருப்பலியா உடைந்ததென்றால் அது பெரும் பலியா கொடைகள் பெறுவது தகும் வழியா கொடைகள் பெறுவது தகும் வழியா குறையினை போக்கும் கோவழியா நன்மைகள் செய்த இறைவனுக்கு நன்றியின் பலியை செலுத்திடவாரி நன்றியின் பலியை செலுத்திடவாரி நன்மைகள் நாமே அடைவோம் வாரி தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நமக்காக பலியாகி உயிர்த்தெழுந்தனம் தலைவராகி இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக உம்மான்மாவோடும் இருப்பதாக இயேசு கிறிஸ்துவிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் இன்றைய திருப்பலிக்கு வருகை அன்போடு அழைக்கின்றேன் இயேசுவிடம் அடையாளம் கேட்டு சோதிக்கப்படுகின்றது இயேசு வெற்று அடையாளத்தை அல்ல மாறாக வாழ்க்கையின் அனுபவத்தை அடையாளமாக கொடுக்கின்றார் தனக்கு நேரப்போகின்ற இன்னல்கள் இடையூறுகள் துன்பங்கள் துயரங்கள் சிலுவைகள் இவற்றை ஆண்டவர் இயேசு அடையாளங்களாக கொடுக்கின்றார் அடையாளங்கள் மனித வாழ்க்கையோடு மிகுந்த நெருக்கமும் தொடர்பும் உடையவை இன்றைக்கு நாம் எப்படிப்பட்ட அடையாளங்களை பற்றி பிடித்திருக்கின்றோம் அர்த்தமுள்ள நம்முடைய வாழ்க்கைக்கு அடித்தளமாய் அமைந்திருக்கின்ற இயேசுவினுடைய அடையாளங்களையா அல்லது வெற்று அடையாளங்களை தாங்கி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா சிந்தித்து பார்த்தவர்களாக இந்த திருப்பலியில் பங்கேற்போம் சகோதர சகோதரிகளே தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம் எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன் ஏனெனில் இச்சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூத புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் இறைவனாகி ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன் எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக ஆமென் வரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் மன்றாடுவோமாக ஆண்டவரே ஆயரான புனித அப்போலினாரிஸ்
தம் போதனையாலும் மறைசாட்சியத்தாலும் சுட்டி காட்டிய நிலையான மீட்பின் பாதையில் உம் நம்பிக்கையாளரான எங்களை நடத்தியருளும். அவருடைய பரிந்துரையால் நாங்கள் உம் கட்டளைகளில் நிலைத்திருக்கவும் அவரோடு வெற்றி வாகை சூட்டப் பெறவும் தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. வேறு எதை ஆண்டவர் உன்னிடம் கேட்கின்றார்? இறைவாக்கினர் மீக்கா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 6 இறைவசனங்கள் 1-4 மற்றும் 6-8 முடிய. ஆண்டவர் கூறுவதை கேளுங்கள், நீ எழுந்து மலைகளுக்கு முன்னிலையில் உன் வழக்கை சொல், குன்றுகள் உன் குரல் ஒளியை கேட்கட்டும். மலைகளே, மண்ணுலகின் நிலையான அடித்தளங்களே, ஆண்டவரின் வழக்கை கேளுங்கள். ஆண்டவருக்கு தம் மக்களோடு வழக்கு ஒன்று உண்டு. இஸ்ரேலோடு அவர் வாதாட போகின்றார். என் மக்களே, நான் உங்களை என்ன செய்தேன்? எதில் நான் உங்களை துயரடைய செய்தேன்? எனக்கு மறுமொழி கூறுங்கள். நான் உங்களை எகிப்து நாட்டிலிருந்து அழைத்து வந்தேன். அடிமைத்தன வீட்டிலிருந்து மீட்டு வந்தேன். உங்களுக்கு முன்பாக மோசேயையும் ஆரோனையும் மிரியாமையும் அனுப்பி வைத்தேன். ஆண்டவரின் திருமுன் வரும்போது உன்னதரான கடவுளாகிய அவருக்கு எதை கொண்டு வந்து பணிந்து நிற்பேன்? எரிபலிகளோடும் 1 வயது கன்றுகளோடும் அவர் முன்னிலையில் வர வேண்டுமா? 1000கணக்கான ஆட்டுக்கிடாய்கள் மேலும் 1000கணக்கான ஆறுகளாய் பெருக்கத்து ஓடும் எண்ணெய் மேலும் ஆண்டவர் விருப்பம் கொள்வாரோ? என் குற்றத்தை அகற்ற என் தலைப்பிள்ளையையும் என் பாவத்தை போக்க நான் பெற்ற குழந்தையையும் பலி கொடுக்க வேண்டுமா? ஓ மானிடா, நல்லது எது என அவர் உனக்கு காட்டியிருக்கின்றாரே? நேர்மையை கடைபிடித்தலையும் இரக்கம் கொள்வதில் நாட்டத்தையும் உன் கடவுளுக்கு முன்பாக தாழ்ச்சியோடு நடந்து கொள்வதையும் தவிர வேறு எதை ஆண்டவர் உன்னிடம் கேட்கின்றார்? ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். பலியிட்டு என்னோடு உடன்படிக்கை செய்து கொண்ட என் அடியார்களை என் முன் ஒன்று கூட்டுங்கள். வான்வெளி அவரது நீதியை காணும், ஏனெனில் கடவுள் தாமே நீதிபதியாய் வருகின்றார். பல்லவி, தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். நீங்கள் கொண்டு வரும் பலிகளை முன்னிட்டு நான் உங்களை கண்டிக்கவில்லை. உங்கள் எரிபலிகள் எப்போதும் என் முன்னிலையில் உள்ளன. உங்கள் வீட்டின் காளைகளையோ உங்கள் தொழுவகத்தின் ஆட்டுக்கிடாய்களையோ நான் ஏற்றுக்கொள்வதில்லை. பல்லவி, தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். என் விதிமுறைகளை ஒதுக்குவதற்கு உங்களுக்கு என்ன தகுதி? என் உடன்படிக்கை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு என்ன அருகதை? நீங்களோ ஒழுங்குமுறையை வெறுக்கின்றீர்கள், என் கட்டளைகளை தூக்கி எறிந்து விடுகின்றீர்கள். பல்லவி, தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். இவ்வாறெல்லாம் நீங்கள் செய்தும் நான் மௌனமாயிருந்தேன். நானும் உங்களை போன்றவர் என எண்ணிக்கொண்டீர்கள். ஆனால் இப்பொழுது உங்களை கண்டிக்கிறேன். உங்கள் குற்றங்களை உங்கள் கண்முன் ஒவ்வொன்றாய் எடுத்துரைக்கிறேன்.
நன்றி பலி செலுத்துவோர் என்னை மேன்மைப்படுத்துவர். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளாம் நான் அருளும் மீட்பை கண்டடைவர். பல்லவி, தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். Alleluia, 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 Alleluia. இன்று உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். மாறாக நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்த வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கு. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தி அதிகாரம் 12 இறை வார்த்தைகள் 38 முதல் 42 முடிய. அக்காலத்தில் மறைநூல் அறிஞ சிலர் பரிசேயர் சிலரும் இயேசுவுக்கு மறுமொழியாக, போதகரே, நீர் அடையாளம் ஒன்றை காட்ட வேண்டும் என விரும்புகிறோம் என்றனர். அதற்கு அவர் கூறியது, இந்த தீய விபச்சார தலைமுறையினர் அடையாளம் கேட்கின்றனர். அவர்களுக்கு இறைவாக்கினரான யோனாவின் அடையாளத்தை தவிர வேறு அடையாளம் எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது. யோனா 3 பகலும் 3 இரவும் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தார். அவ்வாறே மானிட மகன் 3 பகலும் 3 இரவும் நிலத்தில் உள்ளே இருப்பார். தீர்ப்பு நாளில் நினைவே மக்கள் இத்தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார்கள். ஏனெனில் யோனா அறிவித்த செய்தியை கேட்டு அவர்கள் மனம் மாறியவர்கள். ஆனால் இங்கிருப்பவர் யோனாவை விட பெரியவர் அல்லவா? தீர்ப்பு நாளில் தென்னாட்டு அரசி இத்தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார். ஏனெனில் அவர் சாலமோனின் ஞானத்தை கேட்க உலகின் கடைக்கோடியிலிருந்து வந்தவர். ஆனால் இங்கிருப்ப சாலமோனின் பெரியவர் அல்லவா? ஆண்டவரின் அருள்வாக்கு, கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று ஆண்டவரிடம் அடையாளங்களை கேட்கின்றார்கள். இது ஏன் என்று நாம் சிந்தித்து பார்த்தோமானால், ஆண்டவரிடம் அடையாளம் கேட்பது என்பது ஆண்டவர் அடையாளம் செய்வாரா அல்லது செய்ய மாட்டாரா என்பதை சோதித்து பார்க்கத்தான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்போதுமே பிறரின் வற்புறுத்தல் எதையும் செய்ததில்லை, நல்ல காரியமாக இருந்தாலும் கூட. இன்று அடையாளம் நம் வாழ்க்கையிலே ஒவ்வொருவருக்கும் ஒரு அடையாளம் இருக்கிறது. நமது குடும்ப பெயர் ஒரு அடையாளமாக இருக்கிறது, நமது சமுதாயம் ஒரு அடையாளமாக இருக்கிறது, நமது தொழில் ஒரு அடையாளமாக இருக்கிறது, நமது வாழ்க்கை முறையும் ஒரு அடையாளமாக இருக்கின்றது. அந்த அடையாளம் தான் பிறரிடம் பிறருக்கு நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதை எடுத்து காட்டுகின்றது. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே இங்கு சினம் கொள்கிறார் என்று நாம் சிந்தித்து பார்த்தோமானால் அது ஒரு இயல்பான ஒன்றுதான். காரணம், ஆண்டவரை விட மிகப்பெரிய அடையாளம் இந்த உலகிற்கு எது தேவை? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த மண்டகத்தில் பிறந்ததே மிகப்பெரிய ஒரு அடையாளம். மக்களோடு வாழ்ந்து மக்களுக்கு அருள் அடையாளங்களை செய்ததே மிகப்பெரிய ஒரு அடையாளம். அதையும் தாண்டி இன்னும் அடையாளத்தை எதிர்பார்க்கிறார்கள் என்றால் அது ஆண்டவரை போற்றி புகழ்வதற்காக அல்ல, ஆண்டவரை பிரச்சனைக்கு உட்படுத்துவதற்காக. ஒரு பெற்றோரை பார்த்து அந்த பெற்றோரின் பிள்ளைகள், நீ எனக்கு என்ன செய்தாய் என்று கேட்டால் எப்படி அந்த பெற்றோருக்கு வலிக்குமோ அதுபோல்தான் இன்று பரிசேயர்கள் ஆண்டவரை பார்த்து கேட்கும் கேள்வி ஆண்டவருக்கு ஒரு வலியை கொடுத்தது.
ஏனென்றால் அவர்களோடு வாழ்ந்த கடவுள் கேட்பாரற்றவரையும் பார்ப்பாரற்றவரையும் ஒடுக்கப்பட்டவரையும் ஒதுக்கப்பட்டவரையும் சமுதாயத்திலிருந்து விலக்கி வைக்கப்பட்டவர்களுக்கும் அடையாளமாக திகழ்ந்தார். அந்த அடையாளம்தான் ஆண்டவரின் வாழ்க்கையின் ஒரு கலங்கரை விளக்காக மக்களுக்கு பிரதிபலித்தது. ஆனால் அதையும் தாண்டி அவர்கள் அடையாளத்தை எதிர்பார்த்திருக்கிறார்கள். நம் வாழ்க்கையிலே நாம் உண்ணும் உணவாக இருக்கட்டும், நாம் சாப்பிடும் நோய்களுக்கு சாப்பிடும் மருந்தாக இருக்கட்டும், நமக்கு எப்படி அது மாற்றத்தை வாழ்க்கையில் ஏற்படுத்துகிறது என்பது நமக்கு தெரியாது. ஆனால் அது ஒரு மாற்றத்தை நம்ம ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. அது நம் அடையாளத்தை எதிர்பார்த்து காத்திருக்க முடியாது, மாறாக நம் வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டுதான் இருக்கிறது. அதுபோல்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என் வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை ஏற்படுத்தினார் என்று நாம் கேள்வி கேட்க முடியாது. காரணம், நாம் இந்த உலகத்திலே உயிரோடு இன்று வாழ்வதும் ஒரு அடையாளம்தான், நாம் சுவாசிப்பதும் ஒரு அடையாளம்தான், நாம் இன்றும் நல்ல கைகால் சுகத்தோடு வாழ்வதும் ஒரு அடையாளம்தான். இதை தவிர வேறு அடையாளம் நமக்கு என்ன தேவை? சிந்திப்போம், அடையாளத்தை விட்டுவிட்டு இறைவனை உறுதியாக பற்றி கொள்வோம். தொடர்ந்து ஜெபிப்போம். எல்லாம் தொடர்ந்தோம் திருவடி வைத்தோம் ஏற்றிடுவாய் இறைவா, பலியாய் மாற்றிடுவாய் தலைவா. எல்லாம் தொடர்ந்தோம் திருவடி வைத்தோம் ஏற்றிடுவாய் இறைவா, பலியாய் மாற்றிடுவாய் தலைவா. அன்பும் அருளும் பண்பும் பாசமும் எல்லாம் நீ தந்தது. அன்பும் அருளும் பண்பும் பாசமும் எல்லாம் நீ தந்தது. வாழ்வும் வளமும் வளர்ச்சியும் தளர்ச்சியும் மகள்வுடன் நீ தந்தது. வாழ்வும் வளமும் வளர்ச்சியும் தளர்ச்சியும் மகள்வுடன் நீ. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித துறவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இந்த பலியேற்றுக் கொள்வாராக. இறைவா, பழைய ஏற்பாட்டு பல்வேறு வழிகள் உம் திருமகனின் இறைவான ஒரே பலியில் முழுமை பெறச் செய்தீர். காணிக்கைகள் மீது ஆசி வழங்கி புனிதப்படுத்தியது போல உமது மாட்சியின் மேன்மைக்காக இறை பற்றுள்ளவும் அடியார்கள் ஒவ்வொருவரும் செலுத்தும் பலியை ஏற்று அது அனைவரின் மீட்புக்கும் பயன்படச் செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆமே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ள நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியுமானதே ஆண்டவரை தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமுள்ள இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனித இனங்களை படைத்தது போல மிகுந்த கனிவிறக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருவுளமானீர். ஆகவே படைப்புகள் அனைத்தும் உமக்கு பணிபுரிகின்றன. மீட்பு அடைந்தோர் அனைவரும் உம்மை ஏற்றவாறு புகழ்கின்றனர். உம்முடைய புனிதர்களும் ஒரே இதயத்தோராய் உம்மை போற்றுகின்றனர். எனவே வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உம்மை கொண்டாடி மகிழ்வுடன் எப்பொழுதும் அறிக்கையிட்டு சொல்வதாவது: தூயவன் தூயவன் தூயவன், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர், உன்னதங்களிலே ஓசானா. தாயும் தந்தையுமான இறைவா, நிமையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் உற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழுது இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது
அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீரர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவன் நம்மை இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கப்போ கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் இனங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் உண்டு சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு ஆவியை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்களாய பீட்டர் அபீர் மற்றும் அனைத்து திரு ஆவியோடும் உமது அன்பினரை வாய்ப்பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தல மீது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து ஒளிமைக்கு உன் திருமணம் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயன பாசமிகுதாய் அம்மா மரியாள் அவருக்கு உறுதுணையாக வழிநடத்திய பிரதி யோசேப்பு அனைத்து திருத்தூதர்கள் புரிந்தர்கள் வழியாக நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாகவே புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதன போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென்.
ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோ. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இது இறைவனின் செம்மறி. இது உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பெரு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் எனது ஆன்மா நலமடையும். தெய்வமே, இயேசு தெய்வமே, உன் பாதமே மலர் சூடுமே. என் தெய்வமே, என் நிறையே என் எழிலே வா, சொந்தமாக என்னை மாற்றவா. என் நிறையே என் எழிலேவா, உன் சொந்தமாக என்னை மாற்றவா. பூவிளையும் தேனமுதேவா, உன் புன்னகையால் என்னை தேற்றவா. பூவிளையும் தேனமுதேவா, உன் உன்னகையால் என்னை தேற்றவா. இன்னுயிரே என்னருகே வா, இன்னுயிரில் கலந்திடவே வா. என் தெய்வமே, இயேசு தெய்வமே, உன் பாதமே மலசூடுவே. என் தெய்வமே, மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக மறை நிகழ்வுகளால் நீர் நிறைவு செய்த உம் மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்க உம்மை வேண்டுகின்றோ. பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆமீ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமீ. கிறிஸ்துவின் அடையாளங்களாக நாம் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.
வலது வாய்க்காலுக்காக ஜெபம். அன்பு தந்தையே இறைவா, அன்பு தந்தையே இறைவா, கேளுங்கள் கொடுக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவி, தேடுங்கள் கண்டடைவி என்ற இறைவார்த்தையில், என்ற இறைவார்த்தையில் நம்பிக்கை வைத்து ஜெபிக்கிறோம், நம்பிக்கை வைத்து ஜெபிக்கிறோம். எம்முடைய வட்டாரத்தை, எம்முடைய வட்டாரத்தை மிகவும் பாதிப்புக்குள்ளாக்கி இருக்கிற, மிகவும் பாதிப்புக்குள்ளாக்கி இருக்கிற தண்ணீர் பிரச்சனை தீர, தண்ணீர் பிரச்சனை தீர எம்முடைய நீண்டகால திட்டமான, எம்முடைய நீண்டகால திட்டமான வலது வாய்க்காலை, வலது வாய்க்காலை நிறைவு செய்து கொடுப்பீராக, நிறைவு செய்து கொடுப்பீராக. எம்முடைய வட்டாரத்தை, எம்முடைய வட்டாரத்தை அழிவி நின்றும், அழிவி நின்றும் வறட்சியின் நின்றும், வறட்சி நின்றும் விடுவித்து, விடுவித்து எமக்கு தேவையான, எமக்கு தேவையான குடி தண்ணீரையும், குடி தண்ணீரையும் விவசாய தண்ணீரையும், விவசாய தண்ணீரையும் கொடுத்து, கொடுத்து இப்பகுதியை வளமாக்கி, இப்பகுதியை வளமாக்கி எங்கள் வாழ்க்கையை, எங்கள் வாழ்க்கையை செழிப்படைய செய்வீராக, செழிப்படைய செய்வீராக. இவற்றை, இவற்றை எங்கள் ஆண்டவராகிய, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக, கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம், உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன், ஆமீன். உன்னாமம் மோதிடல் தினமே அனைவரும் மகிழ்வோமே. இனிய உன்னாமம் மோதிடல் தினமே அனைவரும் மகிழ்வோமே. தாயினும் மேலாம் தாயுமே நீயே, கவியோ திரவியமே. தாயினும் மேலாம் தாயுமே நீயே, கவியோ திரவியமே. அன்பிரு அன்பிரு மாதா, தன்னலமேயற்ற மாதா. அன்பிரு அன்பிரு மாதா, தன்னலமேயற்ற மாதா. தாயினும் மேலாம் தாயுமே நீயே, கவியோ திரவியமே. தாயினும் மேலாம் தாயுமே நீயே, கவியோ திரவியமே.